வணக்கம். உங்களோட பேர்? குணமணி தேவி. சரி, இன்னைக்கு உங்களோட 80th பிறந்த நாளு, உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரியா, யார் உங்களோட 80th பிறந்த நாளுக்கு அனுப்புவாங்க? யாரெல்லாம் அனுப்புவாங்க உங்களுக்கு? மகன். மகன் பேர் என்ன? எங்க இருக்க? மோகன் தான் கூப்பிடுறேன். நீங்க எங்க இருக்காரு? அவர் கனடால இருக்க. சரி, வேற யார் இருக்காங்க? வேற ஒருத்தருமே இல்லையா? எத்தனை பிள்ளைகள்? சரி, அவங்களோட பேர்? சரி, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? கனடாவில் இல்லை. கனடாலேருந்து வந்திருக்கு. நான் இன்னும் சொல்லலையே உங்களுக்கு. வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கலாமே உங்களுக்கு? வரல இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? ஒருத்தரும் விஷ் பண்ண இல்லையா? ஓகே, யாரும் விஷ் பண்ணாமல் சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கலாம். தங்களோட பேர் சொல்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு. வேற ஒருத்தரும் இல்லையா? ஆ, ஓகே. சரி, அப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா யாராக இருக்கலாம்? வேறு யார் அனுப்புவாங்க? அப்படி யாருமே அனுப்பியில்லையா? சரி, இங்கேருந்து அனுப்பியிருந்தாங்கன்னா யாராக இருக்கலாம்? இங்கேயும் ஒருத்தரும் இல்லையா? சொந்தக்காரங்களில் யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா? எல்லாரும் விஷ் பண்ணாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இன்னைக்கு? சரி, பேரப்பிள்ளையில இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? யார் அனுப்புவாங்க பேரப்பிள்ளையில? சரி, அதில் யாருக்கு உங்களை பாசம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க? எல்லாரும் பாசம் தான். சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கண்டா இந்த பேரப்பிள்ளையில அனுப்பியிருப்பாங்க? அவங்களோட பேர்? வேறு யார் அனுப்புவாங்க? இங்க இருக்கிற பிள்ளை இல்ல, பேர பிள்ளைகள் யாராவது அனுப்பியிருந்தாங்கடா? ஓகே, சரி, இங்க இருக்கிறதுல யாராவது வேறு யாரும் அனுப்பியிருந்தாங்கடா? யாரா இருக்கும்? அவர் இங்க இருக்க? அவரும் கனடால தான் இருக்க. சரி, உங்களுக்காக வந்த பரிசுகளை பாப்போம். என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாப்போம். சரியா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சாக்லேட் அனுப்பியிருக்காங்க, இன்னொரு பரிசும் அனுப்பியிருக்காங்க. சரியா, இப்போ உங்களை இந்த 80th பர்த்டேக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்கள் சொன்ன பேருக்குள்ளே தான் வந்திருக்குன்னா யாராக இருக்கும்? கபில் அனுப்பியிருப்பார். இல்லாட்டி பிள்ளைகள் அவங்களையும் அனுப்பியிருக்கலாம். சரி, கூடுதலாக யாராக இருக்கலாம்? நீங்கள் சொன்ன பேருக்குள்ளே யாராக அனுப்பியிருப்பாங்க? கனடாலிருந்து சேர்ந்து அனுப்பியிருக்கணும். ஜருஸ் தான் அதில் மெயினாக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா உங்களோட பேரண்ட் இருந்து வரமண்டி? ஓகே, என்ன சொல்ல போகிறீங்க பேர பிள்ளைக்கு? ஓகே, பிடிச்சிருக்கா அவர்கிட்ட கிஃப்ட் எல்லாம்? சரி, ஓகே. உங்களோட பேரண்ட் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே.